ஓ, ஒன் ஆஃப் த வெரைட்டி ரைஸு. இது என்னென்னா எள்ளு, எள்ளில் சாதம் பண்ணி நான் காமிக்க போகிறேன். இது என்ன ஸ்பெஷல்னா, எள்ளு சாதம் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை அப்போது செய்வாங்க, மாவிளக்கு போடுவாங்க அந்த சமயத்தில் இந்த மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி மார்கழி பிரசாதத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த எள்ளோரைன்னு சொல்லுவாங்க. எள்ளோரை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த பிரசாதம் இருக்கும். நிறைய பிரசாதம் நான் ஒன்று ஒன்றா போட்டுருக்கேன். புளியோதரை, அப்புறம் தயிர் சாதம், அதுக்கப்புறம் இப்போது எள்ளு சாதம் நான் போடுறேன். நீங்கள் பார்த்து பெனிஃபிட் உங்களுக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த எள்ளோரை அப்படின்னு சொல்கிறாங்க, எள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எள்ளு பொடி பண்ணிக்கணும். எள்ளு பொடி பண்ணிவிட்டு அப்புறம் சாதம் கலரணும். எள்ளு வந்து கால் கப், இதில் வந்து அரை கப்பு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் உளுந்து வந்து ஒரு கப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பு வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் போட்டுருலாம். அப்புறம் உங்களுக்கு இஞ்சி, பெருங்காயப்பொடி மஸ்ட்டு. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த பொடி பண்ணுறச்சே உப்பு உப்பு சேர்த்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டேன்னா நீங்கள் எள்ளு சாதத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இட்லி பொடிக்கும் உங்களுக்கு நல்லா போகும். எள்ளு பொடி பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கு. இது இந்த பொடியை தொட்டும் நீங்கள் இட்லி சாப்பிட்லாம். இப்போது வந்து எப்படி ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். எள்ளு வேண்டாம் ஃபஸ்ட்டு. உளுந்து போட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு உளுந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துருந்துடணும். அப்புறம் மிளகு போட்டு அதுக்கப்புறம் எள்ளு போட்டு டக்கு டக்குன்னு வெடிக்கும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்துட்டு இந்த பேன் சுட்டிலே வந்து வரமிளகாவை போட்டு நம்ம வறுத்து எடுத்து பொடி பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சாதம் எப்படி கலருதுன்றதை நான் சொல்கிறேன். அரைக்கும்போது பெருங்காயமும் உப்பும் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் பாருங்கள், பொடி அரைச்சாச்சு. இந்த மாதிரி இந்த கலரில் தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸ், அந்த அளவுக்கு நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம் நர நரன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் இது. அப்புறம் தாளிக்க தேவையான பொருள், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் வேர்க்கடலை, அப்புறம் ரெண்டு வரமிளகா ரெண்டு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதுலேயும் நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தூவிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதில் மஞ்சப்பொடி போட்டுறாதீங்க, அதனுடைய கலரே வேரி ஆகிடும். நல்லெண்ணெய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு பேனில் எவ்வளோ தேவையான அளவு எண்ணெயோ அதை எடுத்துட்டு, கடுகு பொரிஞ்சாச்சு, இதில் உளுந்து போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு அது வறுத்தாச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, எவ்வளோ எள்ளு பொடி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. பொடியிலேயே ஏற்கனவே உப்பு போட்டு கலந்துருப்போம் நம்ம, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எண்ணெயில் கொஞ்ச நேரம் இது வறுபட்டால் போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சாதம் கலரிடலாம். நெல் சாதம் கலரியாச்சு, இப்போ ரெடி ஆகிடுச்சு. மார்கழி மாதம் அப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்யலாம். இது நல்லா செஞ்சு நீங்கள் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரெடிஷன் மறக்காமல் குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லலாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் எ ஹெல்த்தி ஃபுட்.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.